வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், என் பேர் பாலஜகமந்திர கந்தசாமி. டிஎன்டி ட்ரை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், டெய்லி 100 கேள்விகளுக்கான ஷெடியூல் இருக்கேன். இன்றைய டேட்டுக்கான ஷெடியூல் இது. இன்றைக்கு நாள் பார்த்திங்கன்னா 28வது நாள். மொத்தம் 55 நாள் பிளான்ல வந்து 28வது நாள். டேட் வந்து பார்த்திங்கன்னா 23/6/2022. சரி, இதில் இன்றைக்கி என்ன நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சில தகவல்கள் நம்ம சொல்ல விரும்புகிறேன். June 27, 28 டெட்டு எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கு அப்ளிகேஷன் இது என்னது ஹால் டிக்கெட் டேட் வந்து இது ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சில தகவல்கள் வந்து இதில் நெட்டில் போயிட்டுருக்கதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேருக்கு சொல்லியிருந்தாங்க. நானும் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தேன், அதில் இருக்குது. பட் ஆனால் வந்து 27, 28 எக்ஸாம் கிடையாது. இது வந்து ஒரு ஃபேக்கான நியூஸாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு இது வந்து இந்த டேட்டில் இன்றைக்கி கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி தேதி 23, 27 டேட்டுக்குன்னு எத்தனை நாள் இருக்குது நமக்கு? இன்னொரு 4 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி வரைக்குமே ஹால் டிக்கெட் ஓப்பனிங்கோ எந்த ஒரு ப்ராசஸுமே நம்ம டிஆர்பி போர்டில் இல்லை. அதனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து இந்த டேட்டை நம்ப வேண்டாம். நீங்கள் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க. குறிப்பாக வந்து ஜூலை லாஸ்ட்டில் வந்து நமக்கு எக்ஸாம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. டேட் இன்றைக்கு வரைக்குமே கவர்மெண்ட்டில் சொல்லலை. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது சார், நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களே, அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நமக்கு June 27, 28 எக்ஸாம் வரதுக்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அதனால் நீங்கள் இந்த டேட்டை நம்ப வேண்டாம். நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க. கண்டிப்பாக ஜூலை லாஸ்ட்டு ஆகஸ்ட் 1 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரண்டாம் கட்டங்களாக எக்ஸாம் நடத்துகிறதா நமக்கு முன்னே தகவல் கொடுத்துருக்காங்க. நாமளும் அது சம்மந்தம் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த டேட் நமக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து குறைவான நாட்கள் இல்லை. இப்போ படித்தாலும் நம்மளால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு தேவையானது 82 மார்க் தான். இதை நான் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். 150 கொஸ்டின் 82 கொஸ்டின்ஸ் எடுத்தால் போதும் இல்லையா? அதனால் நாம் வந்துட்டு இதுக்கு மேலேயும் நம்ம படித்தா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். அதன்றது நீங்கள் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் வேணும், உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக நீங்கள் படிக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இப்போ ஒரு டவுட் கேட்டிருக்கு. என்ன அப்படின்னா சார், இப்போ வந்து நாங்கள் ஒரு தொய்வு இப்போ படிச்சுட்டு இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா டேட் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. இப்போ அடுத்தடுத்து சில விஷயங்கள் வந்து நெகட்டிவாகவே வந்துட்டுருக்கு. எங்களுக்கு படிக்கிறதுல ஒரு ஆர்வமே இல்லை. எங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக ஒரு ஃபீல் ஆகுது, ஒரு கில்ட்டியாக, அதாவது படிக்கணுங்கிற எண்ணம் வரவே மாட்டேங்குது அப்படிங்கிறது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற ஒரு விஷயம். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம லட்சியம் வெறித்தனமாக மாறுற வரைக்கும் நமக்கு படிக்கிறங்க அப்படிங்கிற ஒரு இது மேலே வெளி இது வரவே வராது, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம அடுத்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் வாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு வெறித்தனம் உள்ளுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் யாராலும் நம்மளை அசைக்க முடியாது. அந்த வெறித்தனம், அந்த இன்ட்ரெஸ்ட்டு ஆர்வமாகப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பொழுது நமக்கு வந்து என்ன ஆகுனா அது மேலே ஒரு சலிப்பு வர ஆரம்பிச்சிடும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போரிங்காக நமக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் அது நாளடைவில் என்னன்னா நமக்கு அப்படியே டோட்டலாக கீழே மைனஸ் பண்ணிவிட்டுறோம். சுத்தமாக படிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும். இதுக்காக என்ன ஒரு காரணம் அப்படின்னா, நம்ம மைனஸில் போகக்கூடாது, சமநிலை இருந்து பழகணும். சமநிலை மீன்ஸ் இப்போ வெறித்தனமாக பண்ணுறதுங்கிற ஹையஸ்ட்டு, சோம்பலாக உட்காந்துருக்கிறது லோயஸ்ட்டு, இந்த ரெண்டுக்கு மிடில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம எந்த சூழ்நிலையும் இப்போ ஒரு சம் டைம்ஸ் நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத டைமில் கூட நம்ம பார்த்திங்கன்னா எடுத்து வச்ச புக்கை வெறுமனே உட்காந்துட்டு அசை போடுற மாதிரி போட்டுகிட்டே இருக்கலாம். அட புரியுதோ இல்லையோ அது வேறு விஷயம். பட் நம்ம என்ன பண்ணணும்னா ரீடிங் கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம மைண்டில் ஏறுற வரைக்குமே அதை ஒரு டைம் படிங்க, ரெண்டாவது டைம் படிங்க, மூணாவது டைம் படிங்க. அது போர் அடிக்க தான் செய்யும், ஒரு சோம்பலை உருவாக்கும். அப்படி என்ன சொல்கிறது, இது ஏன்னா உட்காந்துருக்கிறது ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வரும். பட் விடக்கூடாது. வெறுமனே அது புரியுதோ புரியலையோ அது ஜஸ்ட் ரீட் அவுட் அப்படி கொடுத்துட்டு இருக்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பர்சன்டேஜ் லெவல் வந்து ஒரு 10% தான் நம்ம படிக்க ஆரம்பிப்போம். போர் அடிச்சதுனா அப்படியே 5% குறைய ஆரம்பிச்சிடும். அதுவே ஒரு 2 டைம் 3 டைம் திரும்ப திரும்ப கொடுக்கும்பொழுது நமக்கு 20 நிமிஷம் ஒரு முறை வந்து நம்ம மைண்டு சேஞ்ச் ஆகும். அந்த 20 நிமிஷம் போரிங், 10% போரிங் இருக்குதுன்னா 5% போரிங் வரும்பொழுது மறுபடியுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு படிக்க ஆரம்பிங்க. 10%ங்கிறது 20% இன்க்ரீஸ் ஆகும். இது எப்படின்னா அந்த போரிங் டைமில், இது கரெக்டாக படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இது புரியும். நான் இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற விஷயம் வெறுமனே டக்குன்னு எட்டி பார்க்குறவங்களுக்கு இது உங்களுக்கு புரியுது வாய்ப்பில்லை. பட் ஆனால் இது படிச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு அதை ஃபீல் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும். கரெக்டாக இந்த மாதிரி சூழ்நிலை இந்த ஒரு டைமில் வந்து நமக்கு மைண்டு சோர்வு வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நமக்கு என்ன சொல்கிறது சார், இதுக்கு மேலே படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன், அது ஒரு ஒரு டைமிங் இருக்கும், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அந்த டைம் என்ன பண்ணால் வெறுமனே படிக்கணும். அது புரியுதோ புரியலையோ அந்த கண்டென்ட் எடுத்து வச்சு உட்காந்து படிச்சுட்டே இருக்கணும். படிக்கும்பொழுது என்னாகனா அது 20% இன்க்ரீஸ் ஆகும் அந்த இன்ட்ரெஸ்ட். மேலே மேலே பார்த்திங்கன்னா 30%, 40%, அப்புறம் அப்படியே போயிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஒரு கேப் வருது பார்த்திங்களா, ஒரு சோம்பல் ஒரு வெற்றிடம் ஒன்று வருது பாருங்களா, அந்த டைமில் வந்து வெறுமனே படிக்காமல் என்ன பண்ணுவீங்கன்னா புக்கை முடிச்சுட்டு கம்னு வேறு ஒரு வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதில் ஈடுபட ஆரம்பிச்சிருங்க. அது என்னாகனா அந்த வேலை தான் உங்களுக்கு அடுத்தடுத்து மைண்டில் செட் ஆகி அதை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் புரியுதோ புரியலையோ படிக்கணும்
அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன். காரணம் என்னென்னா, இது வந்து கொஞ்ச நேரத்தில் ஒரு 20 நிமிஷத்தில் 30% அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும், இன்னொரு 40% இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும், ஒரு 50% இப்படி போகும்பொழுது 50% மேலே அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிச்சோம்னா கண்டிப்பாக 100% சீக்கிரம் போய் நம்ம எட்டிடலாம். அப்போ என்னென்னா, பழைய மைண்ட் செட்லேயே நம்ம உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ஒரு வேலையை இன்றைக்கி நான், அதாவது இப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல வந்த ஒரு முக்கியமான தகவலாக, இந்த ஒரு அந்த வெற்றிடத்தை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். வெற்றிடம் ஏன், எதுக்கு, எந்த இடத்துல, எதனால் வந்தது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். அது எப்படி நம்ம களையலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு புரியும். அண்ட் ஸோ அந்த 10% 20% நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு வேலையை வந்து நீங்கள் செய்யணும். அப்போ அந்த ஒரு சின்ன தூண்டுகோல் தான் இங்கே நமக்கு வெற்றியினுடைய முதல் படிக்கட்டாக நான் சொல்கிறேன். அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை, பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும். நீங்கள் அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஒரு சின்னது ஒரு சர்வசாதாரண விஷயமாக நீங்கள் நினைப்பீங்க. பட் நீங்கள் சொல்கிற அந்த எப்படி விளக்கு எரியும் பொழுது சின்ன தூண்டுகோலாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி தூண்ட ஆரம்பிச்சிடும். விளக்கு எப்படியும் சோம்பலாக மடிஞ்சு போகிற கண்டிஷனுக்கு போகும்பொழுது அப்படி தூண்டி விட்ட பிரகாசம் எரியும் பார்த்திங்கன்னா, அந்த தூண்டல் உங்கள் கையில் தான் இருக்குது. எப்போ உங்களுக்கு சோம்பலாக இருக்கோ அந்த நேரத்தில் வெறுமனே எடுத்து வச்சு படிங்க. அது புரியுதோ புரியலையோ, கண்டிப்பாக புரியாது, புரியாமல் நீங்கள் உங்கள் பாட்டு படிங்க சார். இது ரொம்ப கொடுமையான விஷயம் இல்லை, புரிஞ்சு படிக்கிறதே பெரிய விஷயம், இதை புரியாமல் படிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் சார். கவலையப்படாதீங்க, கொஞ்ச நேரம் அப்படி தான் இருக்கும். அது 20% 30% அந்த ஆர்வம் அதிகமாகும் பொழுது, இப்போ ஒரு 10 பாயிண்ட்ஸ் படிக்கும்பொழுது கண்டிப்பாக ஒரு 2 பாயிண்ட்ஸ் அது புரியும். அந்த 2 பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி மீது 10 பாயிண்ட்ஸை ஈஸியாக எடுத்துக்கலாம், புரியுங்களா? ஸோ இப்படியாகத்தான் நமக்கு சோர்ந்து போய் இருக்கும் சமயத்தில் கூட நம்மளுடைய அந்த ஆர்வத்தை அதிகப்படுத்துகிறதும். இதை இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, நிறைய பேருடைய தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டைமில் அவங்க முயற்சி பண்ண மெட்டுறது தான். அந்த சின்ன முயற்சி தான் நாளடைவில் என்ன ஆயிடும் அப்படின்னா, சுத்தமாக அதை படிக்காம தூரம் அவாய்ட் பண்ணுறேன். நாளைக்கு மறுபடியும் அந்த டாபிக் எடுத்து அது புரிய வேண்டியது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு அதை அவாய்ட் பண்ணுவேன். பட் அதுலேருந்து கேள்விகள் நிறையா வந்திருக்கும். இது அனுபவப்பட்டவங்களுக்கு நிறையவே தெரியும், அது என்னுடைய அனுபவத்தில் நான் நிறையா சொல்கிறேன். ஸோ நாம் வின் பண்ணணும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் டைம் அந்த சோம்பல் வரும் நேரத்தை அதை களையணும் அப்படின்னா, புரியாத டாபிக் புரியலையானாலும் புரிஞ்சாலும் உங்கள் பாட்டுக்கு படிங்க அப்படின்னு தான் நான் சொல்ல ஒரு விஷயம். சரி, ஓகே, இன்றைய ஷெட்யூல் நம்ம என்னன்றது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ் இலக்கியத்தில் வந்து விஞ்ஞானி, விடுதலை திருநாள், ஒவ்வொரு புள்ளையும் ஆத்மநாம் கவிதைகள், யுகத்தின் பாடல், நீங்கள் நல்லவர், தாவோதே ஜிங், காணி நிலம், காற்றே வா, தமிழ் வாழ்த்து. பாருங்கள், அப்படியே பென்சில் மாற்றிடுறேன். இது ரெட் கலராக இருக்குன்னா ரெட் கலர் எழுதுனா சரியாக தெரியாது. இதை பாருங்கள், பெருசாக வருதா? சரி, அதையும் நான் கொஞ்சம் சின்னதாக மாற்றிக்கிறேன். சரி, ஓகே, இப்போ நம்ம இதுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் இலக்கியம் பார்த்துட்டுமா? நெக்ஸ்ட் பாருங்கள், 131 to 140 pages ஸ்ரீ பாலாஜி அகாடமி மெட்டீரியல், நம்ம மெட்டீரியல் இருக்குது. ஸ்கூல் புக்கில் வந்து 9th, 10th, 11th, 12th இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் க்ளாஸஸ் படிச்சுப்பாங்க. இது வந்து என்னென்னா 198 to 203 pages இருக்குது. இது 6th to 11th, 12th இருக்கக்கூடிய கண்டென்ட் படிச்சுப்பாங்க. சைக்காலஜியில் கட்டல் டைட்டில் படிச்சுப்பாங்க, 148 to 152 pages இருக்குது. ஹிஸ்ட்ரியில் வந்து பார்ட் 2 வந்து தமிழ்நாட்டில் பண்டைய நாகரிகங்கள் படிச்சுப்பாங்க, 57 to 67 pages இருக்குது. இது வந்து 9th standard இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஜாகரிப்பில் வந்துட்டு புவியியலின் அடிப்படை கூறுகள், புவி மாதிரி அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. நம்ம ஸ்ரீ பாலாஜி கம்யூனிட்டியில் 1 to 7 pages இருக்கிறது. 11th standard இருக்குது ஸ்கூல் புக்கில். நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸில் தமிழகத்தில் அறிவியல் அரசியல் வளர்ச்சி, இது வந்து 177 to 181 pages இருக்குது. 8th, 9th, 10th standard இருக்கிறது, நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸில் வந்துட்டு இந்திய பொருளாதாரம், சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் படிச்சுக்கோங்க, 94 to 101 pages இருக்குது. 11th, 12th standard இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பயாலஜியில் செல் டைட்டில் படிச்சுக்கோங்க, 136 to 146 pages இருக்குது. 6th, 7th இதில் படிச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸ் வந்துட்டு மின்சாரம் காந்தவியல் படிச்சுக்கோங்க, 82 to 84 pages இருக்குது. 6th, 7th, 8th, 9th, 10th standardில் இருக்கிறது படிச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு கரைசல்கள் படிச்சுக்கோங்க, 125 to 128 8th, 9th, 10th, 11th standard இருக்குது, படிச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் படிக்க வேண்டிய டைட்டில் படிச்சு டெய்லியுமே 8:30 ஸ்ரீ பாலாஜி அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனலில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா 100 questions ஃப்ரீ questions லைவ் டெஸ்ட்டாக நம்ம வச்சிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் அடுத்த ஒரு நாள் அப்படின்னு உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.